நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான ஒரு லஞ்ச் காம்போ தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல ஜீரா ரைஸ், அது கூடவே தால் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த ஜீரா ரைஸ் கூட நீங்க நார்மலா ஒரு தால் ஃப்ரை வச்சு சாப்பிட்டா கூட ரொம்பவே சூப்பரா இருக்கும். லைட்டான லஞ்ச் சாப்பிடணும்னு நினைக்கிறப்ப ஜீரா ரைஸ் அது கூட தால் தடுக்கா வச்சு சாப்பிட்டு பாருங்க, ரொம்பவே சூப்பரா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் ரவி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். ஃபஸ்ட்டு நம்ம தால் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு குக்கரில் அரை கப்பளவு தால் எடுத்துக்கோங்க. நான் வந்து துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் பாதி அளவு துவரம் பருப்பு, பாதி அளவு பாசிப்பருப்பு ரெண்டும் மிக்ஸ் பண்ணி கூட எடுக்கலாம். ரொம்ப கெட்டியாக வேணும்னு நினச்சிங்கன்னா பாதி அளவு வந்து பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க, அது நல்ல கெட்டித்தன்மை கொடுக்கும். நான் வந்து துவரம் பருப்பு மட்டும்தான் எடுத்திருக்கேன். இப்போ இதை தண்ணி சேர்த்துட்டு ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் அரை டீஸ்பூன் உப்பு, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அரை கப்பளவு பருப்புக்கு 1/2 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். அப்போ வந்து பருப்பு நீங்கள் விசில் விடும்போது வெளியில் எலும்பி வராது. இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கோங்க. 5 விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகட்டும். இப்போ வந்து ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகியிருக்கு. இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பருப்பு நல்லா வெந்திருக்கு, முழுமையாக வெந்திருக்கு. இது இன்னும் நல்லா மசிஞ்சு வரணும்னா நீங்கள் ஒரு மத்து வச்சு நல்லா இதை கடைஞ்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா பொட்டேட்டோ மேஷர் வச்சு நல்லா மசிச்சுக்கலாம். நான் அப்படியே சேர்க்க போகிறேன். இந்த அளவு பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை ஒரு உரமாக வச்சுட்டு ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இது சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 டேபிள்ஸ்பூன் பொடியாக கட் பண்ணின பூண்டு சேர்த்துட்டு 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ணின இஞ்சி, 2 பச்சை மிளகாய் பொடியாக அரிஞ்சு சேர்த்துட்டு இது கூடவே 2 வரமிளகாயை கிள்ளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ணின வெங்காயம் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வரட்டும், அது வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட பொடியாக கட் பண்ணின தக்காளி சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் அளவு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருந்தேன், அதுக்கு 1 மீடியம் சைஸ் தக்காளி கரெக்டாக இருக்கும். தக்காளி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இந்த மிளகாத்தூள் வந்து காரம் கம்மியாக இருக்கும். அப்போ சாம்பார், இந்த மாதிரி தால், இது போன்ற ரெசிபிக்கு நம்ம யூஸ் பண்ணும்போது காரம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ டேஸ்ட்டும் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா உங்களுக்கு அதிகம் அடிப்பிடிக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா 1/4 கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிட்டு நல்ல தக்காளி வந்து முழுமையாக வதங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து தக்காளி முழுமையாக வதங்கிருச்சு. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கோம்ல பருப்பு, அதை அந்த தண்ணியோடவே சேர்த்து இது போல் சேர்த்துருங்க. முடிஞ்ச அளவு மசிச்சுட்டு சேருங்க. நீங்கள் கரண்டி வச்சு கூட மசிச்சு விடலாம். மசிச்சுட்டு இது போல் சேர்த்துக்கோங்க. பருப்பு சேர்த்ததுக்கப்புறமா அது கூடவே தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து குக்கரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பருப்போட கன்சிஸ்டன்சி எவ்வளோ இருக்கணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. 1 கொதி வந்ததுக்கப்புறமா 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகளை கட் பண்ணிவிட்டு இது போல் சேர்த்துருங்க. கொத்தமல்லி இலைகள் வந்து நல்ல வாசனை கொடுக்கும் இந்த ரெசிபிக்கு. இப்போ பாருங்கள், பருப்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் அப்படியே ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 3-4 நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை சர்வ் பண்ணலாம். இப்போ வந்து பருப்பு சூப்பராக தயாராகிருச்சு. இதுக்கு நம்ம தடுக்கா ரெடி பண்ணணும். நீங்கள் எப்போ இந்த தாலை வந்து சர்வ் பண்ண போகிறீங்களோ அந்த ஸ்டேஜில் இந்த தாலுக்கு மேலே நம்ம செய்ய போகிற தடுக்காவை நீங்கள் கொஞ்சமாக ஊற்றிட்டு அதுக்கப்புறமா சர்வ் பண்ணுங்கள். அதுக்கு நான் இன்றைக்கி 1 தடுக்கா பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன்.
சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமாக சீரகம் சேர்த்துட்டு ஒரு 4-5 பல் பூண்டை கட் பண்ணி இது போல் சேர்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவு இந்த பூண்டை வந்து தின்னா நல்லா ஸ்லைஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது நல்லா மொறுமொறுப்பாக வர வரைக்கும் இது போல் எண்ணெயிலையே வதங்க விடுங்க. ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பூண்டு நல்லா கிறிஸ்பியானதுக்கு அப்புறமா ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. பூண்டோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூளும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிளகாய்த்தூள் சேர்த்த உடனேவே ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ வந்து தடுக்கா ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு உரமாக வச்சுருங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல் நம்ம தாளை சர்வ் பண்ணும்போது அதை மேலாப்பில் நீங்கள் இதை ஊற்றிட்டு சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் தாளில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நீங்கள் சர்வ் பண்ணலாம். நம்ம நார்மலாக சாம்பார்லாம் வந்து தாளிச்சு கொட்டுவோம்ல அந்த மாதிரி. ஃபைனலாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு உரமாக வச்சுருங்க. அடுத்து நம்ம ஜீரா ரைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. முழுமையாக நீங்கள் நெய்லேயே இதை பண்ணலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2 பிரிஞ்சி இலை, 1 பட்டை இதெல்லாம் சேர்த்துருங்க. இது கூடவே 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க வாசனைக்கு. இது கூடவே 2-3 கிராம்பும் சேர்த்துருங்க. 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருங்க. இது வந்து ஜீரா ரைஸ் அப்படின்றதுனால சீரகத்தோட வாசனை அதிகமாக இருக்கணும். அதனால் சீரகம் நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், 2 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாயை முழுசாக சேர்த்துட வேண்டாம், கீறிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் எண்ணெயில் போடும்போது வெடிக்காமல் இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இந்த ஸ்டேஜில் ஏற்கனவே நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை சேர்க்கணும். நான் வந்து பாஸ்மதி அரிசியை 90% வேக வச்சு வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துருக்கேன். பொதுவாக ஜீரா ரைஸ்க்கு 90% தான் வேக வச்சு சேர்க்கணும். அப்போ தான் உதிரி உதிரியாக நல்லா சுவையாக இருக்கும், இல்லைனா குழஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ இதில் நான் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். சாதம் வடிக்கும் போதே ஏற்கனவே உப்பு சேர்த்துருந்தேன். ஸோ வந்து பார்த்துட்டு தான் நம்ம சேர்க்கணும். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அரிசி உடஞ்சிராமல் பார்த்து மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள் இந்த மாதிரி நம்ம நார்மலாக எப்படி சாதம் வடிப்போமோ அதே மாதிரி வடிச்சுக்கலாம். சாதத்தில் நீங்கள் என்ன சேர்க்கணும் அப்படிலாம் அவசியமே இல்லை. நார்மலாக நீங்கள் சாதம் டெய்லி எப்படி வடிப்பீங்களோ அதே போல் வடித்து எடுத்துக்கலாம். குக்கர் சாதத்தை விட வடித்த சாதம் இந்த ரெசிபிக்கு ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பாஸ்மதி அரிசி தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது, நார்மலாக நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற சாப்பாட்டு ரைஸ் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு 3 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. 3 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஃபைனலாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடுங்க. அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான நல்லா கம கமக்கிற ஜீரா ரைஸ் வந்து சூப்பராக தயாரிச்சு. நீங்களே பார்த்தீங்களா, ஜீரா ரைஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு வேலை, டேஸ்ட் வந்து ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு நான் இன்றைக்கி காலிஃப்ளவர் மசாலா தான் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. வீடியோவுக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். காலிஃப்ளவர் மசாலா வந்து இந்த ரெசிபிக்கு பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜீரா ரைஸ் அது கூடவே தால் ஃப்ரை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல்ல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.